நமது வாழ்க்கையை கிரிக்கெட் கற்றுக் கொடுக்குங்க. ஒருத்தர் ஜெயிக்கணும்ன்றதுக்காக பேட் எடுத்துகிட்டு வருவார், அவனை தோற்கடிப்பதற்காகவே எய்தாப்பில் பவுலிங் போட ஒருத்தர் வருவார். என்ன அர்த்தம் தெரியுமா? இந்த வாழ்வில் நீங்கள் ஜெயிப்பதற்காக ஒரு களத்தை தேர்ந்தெடுத்தால் உங்களை தோற்கடிப்பதற்காகவே எதிரில் ஒருவன் நிற்பான்னு அர்த்தம். இவர் ஜெயிக்கணும்ட்டு பேட் எடுத்துகிட்டு வராரு, ஒருத்தர் தோற்கடிக்கிறதுக்காக பால் எடுத்துகிட்டு வரான், கூட ஒரு 10 பேர் வந்து ஃபீல்டிங் நிற்கிறாங்க. என்ன அர்த்தம் தெரியுமா? நாம் ஜெயிப்பதற்காக வந்தால் எதிரே ஒருவன் தோற்கடிக்க வருவான். அப்படி அவன் தோற்கடிக்க வரும்போது அவனுக்கு துணையாக 10 பேர் அவன் பக்கம் நிற்பார்கள்னு அர்த்தங்க. ஒருத்தர் தோற்கடிக்க வராரு, அவருக்கு துணையாக 10 பேர் இருக்காங்க. இவங்க தான் நம்மளை தோற்கடிக்கணுமானா இல்லைங்க, நம்ம கூட ஒருத்தன் வருவான் ரன்னர்னு, அவங்க இந்த பக்கம் ஓடி வர மாதிரி வந்து அப்படி போயிட்டாங்கன்னா நம்ம இங்கே தோற்று போயிடுவாங்க. கூட இருக்கக்கூடிய நண்பனிடம் சரியான முறையில் கவனமாக இரு என்பதை அந்த ரன்னர் நமக்கு கற்றுக் கொடுக்குறான். இதெல்லாவற்றையும் தாண்டி ஆடியன்ஸ்னு ஒரு 4000 பேர் உட்காந்துருப்பாங்க. இவன் 4 அடித்தாலும் கத்துவாங்க, 6 அடித்தாலும் கத்துவாங்க. என்ன அர்த்தம் தெரியுமா? இந்த உலகம் வாழ்ந்தாலும் ஏசும், தாழ்ந்தாலும் ஏசும். எல்லாவற்றையும் தாண்டி ஒவ்வொரு பந்தும் இவன் அவுட் ஆகணும் தானே போடப்படுது. ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு சவாலான நாளாகத்தான் படைக்கப்படுகிறது. ஆனால் எவன் ஒருவன் தன்னம்பிக்கை என்கிற அந்த பேட்டை கொண்டு, தன் கையில் இருக்கக்கூடிய தன்னம்பிக்கை என்னும் ஒரு ஆயுதத்தை கொண்டு அந்த பந்தையும் அந்த நாளையும் சந்திக்கிறானோ அவன்தான் செஞ்சுரி என்கிற வெற்றியை நோக்கி பயணப்பட முடியும்.